எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி மங்காய் சாம்பார். அதாவது அதில் வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் கூட சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சட்டியை காய வச்சு நல்லா எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் கடுகு அண்ட் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்து பிற்பாடு அதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை, ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அண்ட் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். அதே டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் தூளும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு வந்த பிற்பாடு வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீட் நீட்டமாக கட் பண்ணி அதை நான் சேர்த்துக்க போகிறேன். இதை இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், லைட் பிங்க் கலர் ஆகணுங்க. இந்த வெங்காயம் லைட் பிங்க் கலர் ஆனதும் அதில் வந்து நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து, நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த சாம்பார் கூட்ட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் ரெசிப்பிங்க இது, வந்து ஒரு பிக்னஸ்க்காக ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நல்லா பீஸ் பீஸாக ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே டைமில் ரெண்டு பச்சை மிளகாவும் நடுவில் நல்லா கீறி அதுவும் சேர்த்துக்கினேன். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா, ரெண்டு தக்காளியை வந்து நான் பருப்போடவே சேர்த்து வேக வச்சுக்கினேன். அந்த தக்காளியை அளக்க எடுத்து நல்லா பீஸ் பீஸாக பண்ணி அதுவும் முருங்கைக்காயோட சேர்த்துக்கினேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அண்ட் அதே டைமில் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒத்தன்டிக்காக பார்த்தோம்னா, தமிழ் சமையலில் கல்லுப்பு சேர்க்குவோம். ஸோ கல்லுப்பு தேவையான அளவு, அந்த எவ்வளோ ருசிக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்த பிற்பாடு மூடி சேர்த்து அது வந்து நல்லா கொதி வர வைக்கணும். அந்த முருங்கைக்காய் வந்து அரை பாகம் நல்லா வெந்து வரணும். அது பிற்பாடு நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு அரை வாசியாக கட் பண்ணி தென் கால் வாசியாக கட் பண்ணியிருக்கேன், நாட் ஆல் த வே த்ரூ. ஸோ வந்து கத்திரிக்காய் அப்படியே முழுசு முழுசாக இருக்கணும். ஸோ லைட்டாக ஸ்லிப் பண்ணிங்கன்னா போதும், சென்டரில் அது கால் பாகமாக தெரியும். அந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு அந்த கத்திரிக்காய் அரை பாகம் வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நான் மூடி போட்டுறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரெசிபியின் டீட்டெயில் என்னோடய பிளாகில் இருக்குங்க. பிளாக் விசிட் பண்ணி இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். பிளாக் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் நல்லா க்யூப் க்யூபாக மாங்காவை கட் பண்ணியிருக்கேன். ஒரு அரைவாசி மாங்காய் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரெசிபிக்காக நீங்கள் வந்து தோத்தாபுரி மாங்காய் சேர்த்துக்காங்க, அதாவது இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிளிமூக்கு மாங்காவை நீங்கள் இதில் சேர்த்துக்காங்க. ஸோ அரைவாசி மாங்காய் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் பருப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு, நல்லா வழுவழுன்னு குக்கரில் நல்லா வடிச்சிருக்கேன். அது வந்து நல்லா மத்து போட்டு கடைஞ்சி இப்போது அந்த பருப்பும் அதில் சேர்த்துக்கினேன். இப்போ இது நல்லா கொதி வந்த பிற்பாடு கொத்தமல்லி சேர்த்து பரிமாற வேண்டியது தான். ரெசிபியின் டீட்டெயில் vidyascooking blogspot.inல இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த சேம் ரெசிபி வில் பி போஸ்டட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியாக சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.